குட் மார்னிங் அ பிளசன்ட் சண்டே இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ்ல பார்க்க போறோம் தட் இஸ் ஸ்கின் கேர் டியூரிங் கோவிட் டைம்ஸ் ஸோ இப்போ வந்து கொரோனா பேண்டமிக் வந்து பயங்கரமாக இப்போ செகண்ட் வேவோட உச்சத்தில் நம்ம இருக்கோம் ஸோ நிறைய பேத்துக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இந்த கோவிட் டைம்ஸில் நிறைய குவெரிஸ் வருது டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு அதாவது இந்த கொரோனா பீரியடில் வந்து எங்கள் டைம் எங்கள் ஃபேஸை வந்து எப்படி வந்து நாங்கள் காப்பாத்திக்கலாம் எங்க ஹேண்ட்ஸ் எப்படி காப்பாத்திக்கலாம் சோ நம்ம வந்து சில பேசிக் ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம மூணு எம்ஃபசைஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இப்ப வந்து கோவிட் டைம்ஸ்ல வந்து மாஸ்க் போடுறதுல இருந்து அந்த அலர்ஜில இருந்து நம்ம ஸ்கின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஹேண்ட்ஸ் அடிக்கடி சானிடைசர்ஸ் யூஸ் பண்றோம்ல நம்ம ஹேண்ட்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஹேர் ஃபால் நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க கோவிட் டைம்ஸ்ல அது வந்து எதனால வருது அதுல இருந்து எப்படி நம்மள காப்பாத்திக்கலாம் சோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்றனால மாஸ்க் போடுறனால இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது பட் எப்படி இதுல இருக்க வர அலர்ஜிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் செகண்ட் வந்து இந்த கோவிட் டைம்ஸ்ல மற்ற ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கான மெடிசன்ஸ் எப்படி நம்ம கண்டினியூ பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது பார்க்கலாம் தேர்ட் வந்து இப்ப கோவிட் வந்து முடிஞ்ச உடனே பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கின்ல ஹேர்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மள சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கோவிட் டைம்ஸில் அடிக்கடி நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம் இல்லைங்களா முகக்கவசம் வந்து இப்போ வாழ்க்கையின் முக்கிய கவசம் இல்லைங்களா மாஸ்க் இல்லாமல் வெளில போவே கூடாது ஸோ நீங்கள் எப்படி மாஸ்க் போடணுங்கிற டெக்னிக் நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் போடுற மாஸ்கோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ காமன் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே N95 மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடையவே கிடையாதுங்க ஒரு நீங்கள் ட்ரிப்பிள் ப்ளை மாஸ்க் யூஸ் பண்ணாலும் அது ப்ரொடெக்ஷன் தரும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பீப் எதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போறீங்கங்கிறது முக்கியம் ஸோ இந்த டைம்ஸ்ல பீக் டைம்ஸ்ல வந்து அதுவும் ரெண்டு மாஸ்க் போட சொல்றோம் மாஸ்க் போடுறப்போ நீங்க வாயை மட்டும் கவர் பண்ணி இப்படி போட்டீங்கன்னா பத்தவே பத்தாதுங்க கொரோனாக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் ஸோ நீங்க எப்போ மாஸ்க் போட்டீங்கனாலும் வாய் மூக்கு ரெண்டுமே கவர் பண்ற மாதிரி இருக்கணும் உங்க மாஸ்க் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா உங்க மாஸ்க் கவர் ஆயிருக்கணும் ஸோ நீங்க மாஸ்கை சரிவர போடணும் நிறைய பேர் மாஸ்க் போடுவாங்க ஆனா இப்படி மூக்கெல்லாம் கவர் ஆகாது சும்மா இங்க மட்டும் கவர் ஆகும் அப்ப வந்து நோ யூஸ் ஆஃப் வேரிங் அ மாஸ்க் ஸோ ஒரு நல்ல மாஸ்க் வந்து நோஸ் மவுத் எல்லாமே கவர் பண்ற மாதிரி போட்டீங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க கிராசரிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிளேசஸ்க்கு ஒரு கூட்டம் இருக்கிற பிளேசஸ்க்கு நீங்க போய் ஆகணுங்கிற சூழ்நிலையில டபுள் மாஸ்க் போடலாம் நவ் வி சே த டபுள் மாஸ்க் வந்து இன்னும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சரி மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடியும் எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணோம் டாக்டர் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டைம்ஸ் ரொம்ப சில பேத்துக்கு ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இதெல்லாம் இருக்கும் ஸோ அவங்க வந்து நம்ம யார் இப்போ கூட ரொம்ப நேரம் நம்ம போடணும்னு வைங்க ஒரு 5 minutes போட்டுட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறது ஓகே பட் நீங்கள் லாங் டைம் மாஸ்க் யூஸராக போட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுங்க அப்புறமா வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ நீங்கள் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இன்னொருக்கா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள் அப்போ அந்த ஸ்கின்ல வர இரிட்டேஷனா ட்ரைனஸ் பீலிங்கா இச்சிங் இதெல்லாம் வராம நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம் இன்னொன்னு மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி உங்க முகத்தை யாரும் வெளில பார்க்க மாட்டாங்க இப்போ ஒருத்தர் முகம் பார்க்கவே பயமா இருக்கு அப்படிதானங்களா ஸோ நீங்க வந்து மேக்கப் போட்டுட்டு மாஸ்க் போடுற எஸ்பெஷலி லேடிஸ் நீங்க வந்து ரொம்ப ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போட்ட பிறகு மாஸ்க் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மாஸ்க்குள்ளேயே உங்க ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆகுறப்ப இந்த மேக்கப் எல்லாம் போயிட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் அடைச்சு அதனால ஃபேஸ்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரலாம் இல்ல ஃபேஸ்ல அலர்ஜி வரலாம் ஃபேஸ்ல எக்ஸிமா வரலாம் இச்சிங் மாதிரி வரலாம் ஃபேஸ் ரெட்டா மாறிடலாம் சில பேத்துக்கு மாஸ்க் டைட்டா அந்த போடுற இடம் வீங்கி போயிடலாம் ஸோ டெஃபினட்டா நீங்க மேக்கப் போட்டுட்டு மாஸ்க் போடவே போடாதீங்க ஏன்னா நம்ம அந்த மாஸ்கை எடுத்துட்டுங்க வெளில போய் யார்கிட்டயும் பேச போறது இல்லை மாஸ்கோட தான் பேச போறோம் தயவு செஞ்சு ஒரு நபரை பார்த்து நீங்க பேசணும்னு ஆர்வத்துல வந்து மாஸ்க் கலட்டிட்டு பேசாதீங்க அப்ப மாஸ்க் போட்ட பயனே நம்மளுக்கு கிடைக்காது ஸோ மேக்கப் போடாதீங்க மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு மாஸ்க் போடுவோம் மாஸ்கை ரிமூவ் பண்ணோடனே ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடுங்க அப்புறம் உங்க மாஸ்க் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பயங்கரமா இறுக்கி பிடிச்சி அந்த இடம் செவப்பாகுதா இல்ல மார்க்ஸ் வருதான்னு பாருங்க
சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனே நீங்க வந்து ஒன்னா நீங்களே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு பார்க்கலாம். மாய்ஸ்சரைசர் நீங்கள் தயவு செஞ்சு மஞ்சள் வேப்பிலை சோத்துக்கத்தாலையை கட் பண்ணிவிட்டு அதை பூசிக்கிறேன்லாம் போட்டு, ஏன்னா இப்போ நிறைய பேர் டெர்மட்டாலஜிஸ்ட் எங்ககிட்ட வராங்க பயங்கர அலர்ஜிக் ரியாக்ஷனோட, என்ன கிடைக்குதோ சோத்துக்கத்தாலை எடுத்து போடுறது, மஞ்சள் அரைச்சி பூண்டு அரைச்சி எல்லாம் பேர்ன்ஸோடு வராங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்களே ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணாதீங்க. பிளெயின் மாய்ஸ்சரைசர், ஈவன் கோகனட் ஆயில் வந்து சிறந்த மாய்ஸ்சரைசர். வீட்டு எங்கேயுமே நீங்கள் வெள்ளக்கிள்ளே போய் வாங்க வேண்டாம். இனிஷியலாக உங்களுக்கு அப்படி பேர்னிங் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் போட்டு பாருங்கள், இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர் கோகனட் ஆயில் போட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அதுலேயும் அந்த இரிட்டேஷன் போகாமல் இச்சிங் நிறையா வந்ததுன்னா கண்டிப்பாக தோல் டாக்டர்கிட்ட கேட்டு அந்த இதை அலர்ஜியை சரி பண்ணிக்கோங்க. வீட்டில் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு அரைச்சி பூசி பூண்டெல்லாம் போட்டிங்கன்னா பூண்டில் ஆசிட்லாம் இருக்குது. வி ஹேட் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் டெர்மட்டாலஜி, நம்ம சர்க்கிளையே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது அந்த பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு கருப்பாகி தோலெல்லாம் ஆசிட் பர்ன் மாதிரி ஆகி வெந்து போய் வர மாதிரி இல்லாம். ஸோ அது மாதிரி எந்த ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணாதீங்க. சாதாரண தேங்காய் எண்ணெய் போடுங்க, தேங்காய் எண்ணெய் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அதுலேயும் சரியாகலையா, இச்சிங் வருதா, அதுலேருந்து நீர் மாதிரி வருதா, அச்சு உளுந்துருச்சா தோல் டாக்டர்கிட்ட வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மாஸ்க் சொன்னோம். ஸோ மாஸ்க் போடுறப்போ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த மாஸ்க், நிறைய பேர் ஒரு இந்த மாஸ்க் தான் வேணும், N95 வேணும், N99 வேணும், இல்லை ரெஸ்பிரேட்டர் வேணும். ஏங்க அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு. ஸோ மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வைரல் லோட் ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மாஸ்கெல்லாம் போட வேணும். சாதாரண நபர்கள் வந்து சுத்தமான மாஸ்க், நீங்கள் மாஸ்க் வந்து துவைக்காமல் அதே மாஸ்க்கை போட்டிங்கன்னா அது மாஸ்க் போடாததுக்கு சமங்க. உங்க மாஸ்க் வந்து கிளீன் மாஸ்காக இருக்கணும். ஈவன் ஒரு கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணினாலும் அதை அடிக்கடி டெய்லி வாஷ் பண்ணி காய வச்சு வெயிலில் போடணும். ரெண்டு மாஸ்காக போடுங்க. கிளாத் மாஸ்க் போட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கணும், அது ரெண்டு மாஸ்காக போடணும். இல்லைனா ட்ரிபிள் ப்ளை மாஸ்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ சப்போஸ் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரே மாஸ்க்கை தொங்க விட்டு பயன்படுத்த முடியாதுங்க. அதெல்லாம் டிஸ்போசபிள். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி வீசிட்டு அடுத்த நாள் இன்னொரு மாஸ்க் தான் பயன்படுத்தணும். இன்னொருத்தங்க பயன்படுத்த மாஸ்க்கை நீங்கள் போடக்கூடாது. ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது, நாங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், அதனால் அவங்க போட்ட மாஸ்க்கு அவங்க வந்து எங்கள் வீட்லேயே தான் இருக்காங்க. அதனால் அவங்க வெளியில் எங்கேயோ போவாங்க, நீங்கள் வெளியில் எங்கேயோ போவீங்க. ஆனால் அவங்க போட்ட மாஸ்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் இருக்கணும், கிளீன் மாஸ்காக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கணும். சில பேர் வந்து குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு வராங்க, ஆனால் அவங்களுக்கும் கரெக்ட் சைஸில் போடணும். நீங்கள் மாஸ்க் வேரிங் இஸ் எசென்ஷியல். குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே போடணும். போட்ட உடனே அதுங்களுக்கு குடுக்குடுன்னு மாஸ்க் இங்கே ஓழ்ந்து வந்துடும். ஸோ மூக்கு வாய் ரெண்டுமே கவர் பண்ணாது, மாஸ்க் இங்கே தொங்கிட்டே இருக்கும், அப்படி போடக்கூடாது. ஸோ அந்த நபருக்கு அந்த மாஸ்க் வந்து கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கணும். ஈவன் டையிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆனால் எல்லா பகுதியும் கவர் ஆகிற மாதிரி மாஸ்க் போடணும். ஸோ இந்த மாஸ்க் வந்து நீங்கள் வந்து இந்த கிளென்ஸ் பண்ணல, மாய்ஸ்சரைஸ் பண்ணலைன்னா குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வரலாம், இல்லைனா அலர்ஜிக் ரியாக்ஷன் வரலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் அலர்ஜிக்கு போட்டு பாருங்கள், கரெக்ட் ஆகலைன்னா தோல் மருத்துவரை காமிங்க. அடுத்தது என்னென்ன, க்ளவ்ஸ். கைக்கு வந்து நம்ம க்ளவ்ஸ் போடுறோம். நிறைய பேத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, அதாவது அந்த ரப்பர் க்ளவ் வந்து அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சுட்டே கூட இந்த ரப்பர் க்ளவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நோங்க. சப்போஸ் உங்களுக்கு லேட்டெக்ஸ் அலர்ஜி ஏற்கனவே இருக்குன்னா நீங்கள் ரப்பர் க்ளவ்ஸ் பயன்படுத்தக்கூடாது. எப்படி நம்ம இங்கே வந்து நம்ம நார்மல் காட்டன் மாஸ்க் போடுறோமோ அந்த மாதிரி காட்டன் கிளவுஸ் கிடைக்குது. அந்த மாதிரி காட்டன் கிளவுஸ், அதுவும் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணலாம், அதுல இருக்கிற டர்ட் ஜெர்ம்ஸ் எல்லாம் திரும்ப இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ சுத்தமான கிளவுஸ் தான் போடணும். ஈவன் இஃப் இட்ஸ் அ காட்டன் கிளவு இட்ஸ் ஓகே, அதை வாஷ் பண்ணி கிளீனாக போட்டுக்கோங்க. இன்னொன்று சானிடைசர். சில பேத்துக்கு வந்து சானிடைசர்ஸ் பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே கிடையாதுங்க. இப்போ கோவிட் டைம்ஸில் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு இந்த டெட்டால் சானிடைசர்ஸ் இதுக்கெல்லாம் அலர்ஜி இருக்குன்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் வெளில போகிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜென்டில் ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு வாஷ் போட்டு வாஷ் பண்ணோம், நம்ம சோப்பு தூக்கிட்டு போக முடியாது வெளில போகிறப்போ. ஸோ யூ கேன், நீங்கள் வந்து ஒரு குட் ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் இல்லை, என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சிங்கன்னா ஸோ அது கண்டாமினேட் ஆகாது. இப்படி போர் பண்ணால் ரெண்டு மூணு பீப்புள் கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இது போர் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டாமினேட் ஆகாது. சோப்புனா இப்போ சப்போஸ் இப்போ நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணுறோம்னா இப்போது ஒரு நபர் தொட்ட சோப்பையே இன்னொரு நபரும் தொட்டு பயன்படுத்தணும். அதுக்கு பதிலாக இந்த லிக்விட் வாஷஸ் எல்லாம் நீங்கள் பாட்டில்ஸில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கைக்கு வந்துடும். ஸோ மற்றவங்களுக்கும் நீங்கள் தொட்டது மற்றவங்களுக்கும் கண்டாமினேட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தலாம்.
ஸோ ஒரு ஜென்டில் இந்த ஆப்பிள் ஃப்ளேவர் இல்லைன்னா நல்லா கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேஷன் வராமல் நிறைய மைல்டு வாஷஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிட்டு ஹேண்டை வாஷ் பண்ணிக்கலாம். அது எப்பயுமே உங்களுடைய அந்த ஹேண்ட் வாஷ் நீங்கள் போகிற இடம்லாம் கொண்டு போயிடலாம். ஸோ இது வந்து இந்த எல்லாத்துக்கும் சானிடைசர்ஸ் வேண்டாம்னு சொல்லலை. இந்த அலர்ஜியும் இரிட்டேஷனும் ஹேண்ட் எக்ஸிமா சில பேர்த்துக்கு உடனே ஸ்கின் வந்து அரிப்பு வந்து சின்ன சின்ன நீர்க்கொப்பளம் மாதிரி ஃபார்ம்ஃபோலிக்ஸ்னு சொல்லுவோம் ஜவ்வரிசி கொப்பளம் மாதிரி வந்து பிப்பு வந்து செவப்பாகி தோல் உறிஞ்சி அப்புறம் நார்மல் ஸ்கின் வரும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜிக் கண்டிஷன் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஹேண்ட் வாஷஸ் மாதிரி பயன்படுத்தி நீங்கள் வந்து ஹேண்டை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அலர்ஜியிலேருந்து உங்களை எப்படி பாதுகாக்கலாம். ஒன்ஸ் அந்த மாதிரி வந்ததுனாலும் நீங்களே ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணாமல் ரொம்ப ஹேண்ட் எக்ஸிமா அதிகமாகிடுச்சுனாலும் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கு சூட்டபிளாக என்ன மாய்ஸ்சரைசர் போடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து இதே மாதிரி தான் சப்போஸ் நீங்கள் க்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்புறம் க்ளவ் போடுங்க. அதே மாதிரி க்ளவுஸ் ரிமூவ் பண்ணுறப்பையும் ஹேண்ட்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவ் போடுறதுல இன்னொன்று என்ன இம்பார்ட்டண்ட்னா க்ளவ் வந்துட்டு நம்ம மற்ற கண்டாமினேட்டட் ஏரியாஸை தொட்டால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்ட்டு. நீங்கள் வந்து க்ளவ் போட்ட கையோடைய எல்லாத்தையும் தொட்டுட்டு திரும்ப மாஸ்கை தொட்டுட்டு உள்ளே எல்லாம் கண் இதெல்லாம் தேய்ச்சிங்கன்னா தப்பாயிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த கை வந்து நீங்கள் க்ளவ் போட்டிருந்தாலும் மறந்தாப்பில் நீங்கள் முகத்தில் கண்ணில் மூக்கில் வாயில் எல்லா பக்கம் தேய்க்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இதில் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏன்னா வந்து வி ஆர் ஃபேஸிங் திஸ் கொரோனா பேண்டமிக் ஆல்மோஸ்ட் இப்போ செகண்ட் இயர் போயிட்டுருக்கு. அதனால் அது வந்து எங்களுக்கு ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பை இன்ஸ்டிங்டே வந்து டாக்டர்ஸ் ஆர் வெரி கேர்ஃபுல், இதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இதுக்கு யூஸ் ஆகாதனால நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும். வாட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ்? ஓகே, நான் ஸ்டெப் அவுட் பண்ணுறேன், ஓகே நான் எசென்ஷியல். பயம் கிடையாதுங்க, பயத்தினால எதுவுமே கான்கர் பண்ண முடியாது. ஸோ கையில் நான் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், இது முகத்துக்கிட்ட கொண்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் அந்த தாட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக வந்துடுங்க. ஸோ இது வந்து க்ளவ் அலர்ஜிலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ லேட்டெக்ஸ் ரப்பர் க்ளவ் அலர்ஜி இருக்கிறவங்க யூனோ காட்டன் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், அதுவும் சுத்தமாக வாஷ் பண்ணி டெய்லி க்ளீன் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி தான் சில பேர் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் வேரிங் அ சாக்ஸ் நவ். ஸோ சாக்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து ஒரு சரௌண்டிங்க்கு போகிறீங்க அப்போ உங்கள் காலும் கண்டாமினேட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபுட்வேர் செருப்பை வந்து வெளியில் விட்டுட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சுத்தமான சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஷூவை கலட்டி வெளியில் விட்டுட்டு அந்த சாக்ஸோடு அங்கே போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அந்த சாக்ஸை வாஷ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் யூ ப்ரிஃபர் வேரிங் எ காட்டன் சாக்ஸ், ஏன்னா ரொம்ப சிந்தட்டிக் மெட்டீரியல்லாம் போட்டிங்கன்னா இட் கேன் இரிட்டேட் அண்ட் ப்ரொடியூஸ் அலர்ஜி டு தி ஸ்கின். இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி வரும், அதனால் நல்ல காட்டன் மெட்டீரியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஸ்கின்னை பற்றி பார்த்தோம். இன்னொன்று வந்து இந்த கோவிட் டைம்ஸில் காமன் கம்ப்ளைண்ட் நிறைய பேர்த்துக்கு என்னன்னா ஹேர் ஃபால். மேடம் எனக்கு ஒரு நாளைக்கு முடி வேறா கொட்டிகிட்டே வருது. ஸோ இந்த ஹேர் ஃபால் வந்து ரெண்டு டைமில் வருது. ஒன்று வந்து இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷனில் வந்து நம்ம யாருமே வெளியில் போகிறதில்ல, போகணும் சொல்லலை, நம்ம சேஃபாக வீட்டில் இருக்கோம், அது நல்லது. ஸோ வைட்டமின் D3 டெஃபிஷியன்சி நம்ம மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இப்படி உட்காந்துருக்கோம்னா ஜன்னல் வழியாக வெயில் நம்ம மேலே அடிக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம், ஸ்க்ரீனெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் சன்லைட் உள்ளே வர மாதிரி. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க விண்டோஸ் எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பனாக விட்டுட்டு இயற்கையான வெயில் வந்து வீட்டுக்குள்ளே விழற மாதிரி இருக்கணும். சப்போஸ் சில பேர்த்துக்கு சேஃபாக இருக்க அவங்க வீடு, அவங்க மொட்டை மாடியில் அவங்க மட்டும் இருக்காங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் ப்ராப்ளி 7 to 8 o'clock ஆர் ஈவன் ஈவினிங் ஒரு 4:30 to 5:30 அந்த மாதிரி நீங்கள் சன்லைட்டில் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸும் ஆகிடும், அந்த வைட்டமின் D3னால பாடி கால்சியமும் பில்டப் ஆகும். ஸோ இந்த வைட்டமின் D3 டெஃபிஷியன்சினால தான் இப்போ நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிக்குது. தட் இஸ் ஒன் ரீசன், ஏன்னா D3 கிடைக்காதனால முடி கொட்டுது. ஸோ சன் எக்ஸ்போஷர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மொட்டை மாடியெல்லாம் இல்லை, வெளியில் எங்கேயும் உங்களுக்கு எல்லாம் பக்கம் பக்கம் இதாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் சன்லைட் விழுற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காரலாம், இல்லை சன்லைட் விழுற இடத்துல கொஞ்ச நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து ஹேர் ஃபால் எதுனாலன்னா இந்த கோவிட் டைம்ஸில் ஸ்ட்ரெஸ்.
பயங்கர ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னு தெரியல. இதை வந்து ஒரு ஜாலி ஆப்பர்ச்சுனிட்டியா சில பேர் எண்ணலாம். சி, நம்ம வந்து சோஷியலைஸ் தாங்க பண்ண முடியாது, பட் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு சைக்கோ டெர்மட்டாலஜி அப்படிங்கிற புது செக்மெண்ட் இப்போ உருவாயிட்டு இருக்கு. சைக்கோ டெர்மட்டாலஜினா என்னன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறனால நிறைய கெட்ட சைட்டோகைன்ஸ், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா நம்ம வந்து பிட்யூட்ரின்னு நம்ம மூளையில ஒரு மாஸ்டர் கிளாண்ட் இருக்கு, அது வந்து ACTH-னு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது போயிட்டு நம்ம அட்ரினல் கிளாண்ட்ல வேலை செய்யும். அது வந்து அட்ரினலின் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ், கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும்னா, நிறைய தேவையில்லாத கெட்ட சைட்டோகைன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். அது வந்து நம்ம முடியை வந்து நம்மளை சோகமா இருக்கிறனால நம்மளுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். அதே மாதிரி முடி வேறு வேற கொட்ட ஆரம்பிக்குங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் நினைப்பாங்க, இது டெர்மட்டாலஜி டாக்டர் தானே மேடம், எதுக்கு சைக்கோ டெர்மட்டாலஜி பேசுறாங்க, பட் இது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால இப்ப நிறைய பேருக்கு முடி ரொம்ப கொட்டுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நியூ ஹாபி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் பெயிண்டிங், இல்லைனா கார்டனிங். கார்டனிங் வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவ் எண்டார்ஃபின்ஸ், நல்ல பாசிட்டிவ் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ உங்களுக்கு வெயிலும் கிடைச்ச மாதிரி ஆயிரும், தோட்ட வேலை செஞ்ச மாதிரியும் ஆயிடும். அழகான பிளான்ஸ், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அவங்க கொரோனா டைம்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்க ஹோம் கார்டன்லேருந்தே வந்துடும். திஸ் இஸ் வெரி நைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங், இப்போ நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா குக்கிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹாபி இந்த கொரோனா டைமில். எல்லாமே மறந்துடும் குக்கிங் பண்ணுறப்போ. ஒன்று நம்மளுக்கு டேஸ்டியாக ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்குது, இன்னொரு ரெண்டு வந்து எல்லா பெண்களுக்கும் இப்போ அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஓ இந்த ஸ்நாக் இந்த நல்லா பண்ணிடுக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் நிறையா செக்ரீட் பண்ணும். ஸோ குக்கிங் இஸ் அ ஹாபி, நான் கேர்ள்ஸ்க்கு மட்டும் சொல்லி, ஈவன் பாய்ஸ் கேன் ட்ரை. யூ கேன் ஹெல்ப் யுவர் ஒய்ஃப்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அட் ஹோம். ஸோ நீங்கள் வந்து இந்த குக்கிங் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுதுன்னு சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒன்று, நீங்கள் குக் பண்ணுறப்போ உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ், உங்கள் மைண்டை வந்து அந்த புது ரெசிபி, ஒரு புது ரெசிபி நீங்கள் குக் பண்ணுறப்பையும் யோசிச்சு யோசிச்சு செய்கிறனால உங்கள் மைண்ட் டைவெர்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. இன்னொன்று, நீங்கள் சமைச்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்டார்ஃபின் இல்லையா, நீங்கள் ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சிட்ட, வின் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் வர மாதிரி. அம்மா இன்னைக்கு நீங்கள் அதனால எல்லா சில்ட்ரனும் மே பி திஸ் திங், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா சில டிஷ்ஷஸ் செஞ்சாங்கன்னா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்ல டிஷ் கிடைக்கும் உங்கள் அம்மாட்டிருந்து. ஸோ யூ கேன் பாசிட்டிவ் திஸ் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்னால முடி நிறைய கொட்டுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் கோவிட் டைம்ஸில். ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து யோர் ஹேர் கேர். ஸோ நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகாதனால, வெளி என்வாயன்மெண்ட் எல்லாம் போகாதனால ஹேர் வந்து ரொம்ப பிரிட்டில் ஆகி ட்ரை ஆகிட்டு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து உங்கள் டாக்டர் கிட்ட, உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டு கேட்டுட்டு பயோட்டின் அந்த மாதிரி ஆர் சில விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ஆஸ்டியோபொரோசிஸ்லாம் செட் ஆகும். நீங்கள் வந்து வெயிலே போகாத இல்லை வாக்கிங் எதுவும் போகலை, எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு தேவையான அளவுக்கு இந்த ஹெல்த்தி, இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, ஜிங்க் எடுத்துக்கோங்க கோவிட் டைம்ஸில் நல்லது. ஜிங்க், மல்டிவிட்டமின், வைட்டமின் சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த மாதிரி ஹேர் ஃபால் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹேர் ஃபால். ஸோ இது வந்து காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, மேடம் கொரோனா வந்து முடிஞ்சோடனே ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்து கிடைக்கு தெரியுதுன்னு. சில பேருக்கு கோவிட் வந்து முடிஞ்சோடனே ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு இச்சிங் வர ஆரம்பிச்சுக்கு. ஏன்னா கோவிட்ல நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, சைட்டோகைன் ஸ்டார்ம் உருவாகி எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஸ்கின்னும் ஹேரும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஸ்கின்ல என்ன சேஞ்சஸ் தெரியனா, சில பேத்துக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு இச்சிங் வர ஆரம்பிச்சுது. அது நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சிட்டு கரெக்டான ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எடுத்துக்கணும், மாய்ஸ்சரைசர்ஸ் இல்லைன்னா சூட்டபிள் க்ரீம்ஸ் போட்டு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப அரிக்க அரிக்க நீங்கள் புண்ணு பண்ணிடுவீங்க, அந்த புண்ணுலேருந்து நீர் வர ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து கொரோனாக்கு அப்புறம், இங்கே ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸிமாவோ இல்லை இச்சிங் சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் டாக்டர், ஸ்கின் டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து போஸ்ட் கொரோனா டீலஜன் எஃப்லூவியம் அண்ட் ப்ரீமெச்சோர் கேனைட்டிஸ். இது என்ன வார்த்தை டாக்டர் பேசுகிறாங்க அப்படின்னா, கொரோனா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பயங்கர ஹேர் ஃபால், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 400-500 முடி கொட்டி ஒரு மாசத்துல முடியே காணாத போகிற அளவுக்கு சில பேர் ஹேர் ஃபால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது நம்ம பாஸ்ட் 1.5 இயர்ஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது கொரோனா முடிஞ்சு ரெக்கவர் ஆகி ஒரு
ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஃபால் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறீங்கனாவே அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தோல் மருத்துவத்தை காமிச்சிட்டு கரெக்டான சப்ளிமெண்ட்ஸும் ஹேர் கேரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக முடி உதிர்தலை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது கொரோனாவில் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஹேர் ஃபால் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இதை தோல் மருத்துவத்தை கேட்டுட்டு நீங்கள் கரெக்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் இந்த இதை வந்து முடி உதிர்தலை வந்து இந்த டீலோஜன் எஃப்ளூவியம்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இதில் கோவிடில் மட்டும் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன், சப்போஸ் ஒரு எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஒரு மலேரியா வருது, டைஃபாய்டு வருது, டெங்கு வருது, இல்லை அந்த மாதிரி என்ன ஒரு இல்னஸ் வந்தாலுமே அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நியூட்ரிஷனல் லாஸ்னால நம்ம பார்ப்போம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனில் இந்த சிக்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் முடி கொட்டுதுன்னா தோல் மருத்துவத்தை காமிச்சு கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபாலை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரீ மெச்சோர் கேனைட்டிஸ் இதுவும் நிறைய பேத்துக்கு பார்க்குறோம். அதாவது ஒன்று வந்து இப்போ எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் இதை தான் பார்க்குறோம், தப்பு கிடையாது, வேறு ஆப்ஷன் கிடையாது. குழந்தைங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்க, ப்ளே டைம் கிடையாது, சன் எக்ஸ்போஷர் கிடையாது, பெரியவங்க எல்லாமே ஆன்லைன் ஜாப் பண்ணுறாங்க. ஸோ அகேன் வந்து ஒர்க் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, சன் எக்ஸ்போஷர் கிடையாது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகங்கிறனால ப்ரீ மெச்சோர் கேனைட்டிஸ்னா இளநரை, அதாவது நம்மளுக்கு 40 வயசுக்கு மேலே நரமுடி வருது அப்படிங்கிறது ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வயசில் ஒரு 20-25 வயசுலலாம் திடீர்னு முடி நரைச்சி இப்போ ஆஃப் லேட்டாக முதல்ல இருக்கும், பட் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த கோவிட் டைம்ஸில். ஸோ உங்கள் சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அதாவது உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ சின்ன வயசில் ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருந்தது, இந்த நபர் வந்து ஒரு 2 or 3 ஒயிட் ஹேர்ஸ் பார்க்குறாங்கன்னா இப்போ ஏற்கனவே சன் எக்ஸ்போஷர் நிறைய இல்லாதனால உங்களுக்கு இந்த ஃபேமிலி டெண்டன்சி இருந்து ஈவன் ஒரு 2 or 3 ஹேர்ஸ் நீங்கள் ஒயிட் ஹேர்ஸ் நோட் பண்ணீங்க சின்ன வயசுலேயேனா தோல் மருத்துவத்தை காமிச்சு அதுக்கு மாதிரி கால்சியம் பாண்டத்தனேட் மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ், பாபா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரீமெச்சோர் கேனைட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இளநரை வரதை கண்டிப்பாக குறைக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கும் நீங்கள் முடி வெள்ளையாகுதுன்னு கவலைப்படாமல் சின்ன வயசில் ஒயிட் ஹேர் வந்ததுன்னா தோல் மருத்துவத்தை காமிச்சு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஹேரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கோவிட் டைம்ஸில் நம்ம 2 காமன் கண்டிஷன் டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பார்க்குறோன்னா முடி உதிர்தல், முடி வேறு வேறாக கொட்டுது. இது வந்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினாலையும் சன்லைட் எக்ஸ்போஷர் அடிக்குவட்டாக இல்லாதனால, எக்ஸசைஸ் இல்லாதனால, நம்ம உடம்புனால கால்சியம் விட்டமின் டி 3 சிந்தசைஸ் பண்ணாதனால இந்த சேஞ்சஸ் வருது. அதே போல் இளநரையும் நம்ம இந்த கண்டிஷன் பார்க்குறோம், இந்த சீக்கிரமாக நிறமுடி வரதும் முடி கொட்டுறதும் பார்க்குறோம். பட் இதுக்கெல்லாம் கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் இதுலேருந்தெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ பிகாஸ் கோவிட் டைம்ஸில் அதிகமாக என்ன பார்க்குறோன்னா ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டியும் பிசிஓடியும் லிங்க்ட், அதாவது சினைப்பையில் நீர் கட்டி, அதாவது சின்ன சின்ன யங் கேர்ள்ஸ் எல்லாம் 12, 13, 14 கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போகாதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவுமே இல்லாமல் எல்லாமே பாய்ஸும் கூட தான், பட் வந்து இந்த சிஸ்டம்லேயே பார்க்குறது, இந்த கேமிங் விளையாடுறது, இந்த மாதிரி ரொம்ப மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட், ஏன்னா மைண்டுக்கு என்ன டைவர்ஷன், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து வேறு மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸோ இதில் ஜங்க் ஃபுட் இன்டேக், இதெல்லாம் கேலரிஸ் எல்லாம் தேவையில்லாத எம்டி கேலரிஸ் எல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒபீஸ் ஆகிட்டு பிம்பிள்ஸ் வர்றது, முடி கொட்டுறது, உடல் பருமன் ஆகிறது, கழுத்து கருப்பாகிறது, பாடியிலெல்லாம் பிம்பிள்ஸ் வர்றது, இதெல்லாம் முதலே பார்த்தோம். இப்போ கோவிட் டைம்ஸில் ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த லாக்டவுனால். ஸோ இதுலேருந்தெல்லாம் உங்கள் குழந்தைங்களை வெளில கூட்டு வரணும்னா கண்டிப்பாக ஃபேமிலியை என்டர்டெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஒரு சஜஷன் என்னன்னா, எல்லாருமே ஃபேமிலி யோகா ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் ஒருத்தர் மட்டும் பண்ணால் போரிங்காக இருக்குங்க, 4 பேர் சேர்ந்து பண்ணால் இட்ஸ் நைஸ். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர் லைக் உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கு டான்ஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வே ஆஃப் எக்ஸசைசிங். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னோட ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னால வர இந்த பிம்பிள்ஸு, டார்க்னஸ்ஸு, இதுலேருந்தெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி பிஎம்ஐயை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின் சேஞ்சஸ் பார்த்தோம்.
ஸோ வந்து இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட என்ன டவுட் கேட்குறாங்கன்னா அவங்க ஆல் ஆஃப் அ சடன் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ டெஃபினெட்லாம் இந்த கோவிட் டைம்ஸ் வந்து பேனிக்கி டைம்ஸ் தான். சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து சோரியாசிஸ்க்கு, அதாவது செதில் நோய்னு சொல்ல சோரியாசிஸ்கோ, இல்லை வெண்புள்ளின்னு சொல்கிற விட்டிலிகோக்கோ, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து அவங்களுக்கே இருக்கிறதுங்க. இந்த சோரியாசிஸ் விட்டிலிகோலாம் ஒரு நபர்ட்டு இருந்து ஒரு நபர் பரவாது. அவங்களுக்கே இருக்கிற சில இந்த கண்டிஷனுக்கு சில ஏற்கனவே இந்த கோவிட் டைம்ஸ்க்கு முன்னாடியே டாக்டர் கிட்டெல்லாம் காமிச்சு சில டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோவிட் டைம்ஸ் இருக்கனால இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற பயத்தினால அவங்க வந்து டாக்டரோட பரிந்துரை இல்லாமையே நிறைய டேப்லெட்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணால் இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷனாக இந்த சில மாதிரி இந்த சொராசிஸோ இல்லை ஒரு எஸ்எல்இங்கிற சொல்லக்கூடியதோ இல்லை ஃபெம்ஃபிகஸ்னு சொல்லக்கூடிய கண்டிஷனோ அவங்களுக்கு அக்ரவேட் ஆகிடும். ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனெல்லாம் புரியாதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ட்ரக்ஸ் எடுக்கலைன்னா அது அக்ரவேட் ஆகிடும். ஸோ உங்கள் தோல் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்த டேப்லெட்ஸை பயத்தினால கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தக்கூடாது. யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டெர்மடாலஜிஸ்ட், கேட்டுட்டு எந்தெந்த டேப்லெட்ஸ் இந்த டைமுக்கு அடிக்குவட்டாக எடுக்கலாம்னு கேட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு, ஏற்கனவே இந்த க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு சில டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து இந்த பேண்டமிக்ல டாக்டர் கேட்காம நீங்க பயத்தினால ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னா இது அக்ரவேட் ஆச்சுன்னா இந்த டைம்ல ஹாஸ்பிட்டலைசேஷன் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த கண்டிஷன்ஸ் அக்ரவேட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க மருத்துவர் என்னென்ன டேப்லெட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்களோ அதை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். இதே போலதான் இப்போ வேக்சினேஷன் போடுறப்ப டவுட்ஸ் வருது. ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கு டெர்மட்டாலஜிஸ்டே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 30-40 கால்ஸ், டாக்டர் கொரோனா வேக்சின் போடலாமா, நான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுல என்ன சொல்ல வரோம்னா, சி எந்த ஸ்கின் கண்டிஷனுமே இந்த கொரோனா பேண்டமிக்ல நம்ம வேக்சின் போடக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா வேக்சின் போடுறது ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு குடிமகனின் கடமை மாதிரி. ஸோ இந்த பேண்டமிக்கை வந்து நம்ம ஒழிக்கணும், இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா கண்டிப்பா எல்லாருமே கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு வேக்சினை 18 இயர்ஸ்க்கு மேல உட்பட்டவங்க எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வேக்சின் இப்போ ஏற்கனவே நீங்கள் சில இம்யூனோசப்ரெசிவ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்க்கு சொராசிஸ் இருக்கு, அவங்க வந்து இப்போ மீத்தோட்ரெக்சைட், சைக்ளோஸ்போரின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அந்த ட்ரக் எடுக்கிறனால வேக்சின் போடக்கூடாதுன்னு கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கரெக்டாக கன்சல்ட் பண்ணீங்கன்னா இந்த இம்யூனோசப்ரெசிவ் நீங்கள் எடுத்துட்டு இருக்கிறத 7 நாளுக்கும் 10 நாளுக்கும் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியும், 7 நாள் 10 நாள் கழிச்சு வேக்சின் போடுறதுக்கு அப்புறமும் நிறுத்த சொல்லுவோம். ஸோ அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பிரைமரி மெடிக்கேஷனை நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. வேக்சின் போடுறதுக்கு எவ்வளோ நாள் முன்ன பின்ன நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது தோல் மருத்துவத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன் ஜென்ரல் நீங்கள் வந்து எந்த க்ரானிக் கண்டிஷனுக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்கனாலும் உங்கள் பிரைமரி டாக்டர் கிட்ட, ஸோ வேக்சின் போடுறதுக்கு இந்த மாத்திரை போட்டுட்டு இருக்கிறப்பவே வேக்சின் எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு எவ்வளோ நாள் முன்னையும் பின்னையும் மட்டும் இதை நிறுத்தணும் அப்படிங்கிற கரெக்டான அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் டேப்லெட்ஸையும் கண்டினியூ பண்ணிக்கணும், வேக்சினையும் போட்டுக்கணும். ஸோ இது வந்து வேக்சினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, வேக்சினேஷன் போட்ட உடனே ஸ்கின்ல வந்து அலர்ஜி வந்துருமா, இச்சிங் வந்துருமா, ரேஷ் வந்துருமா, இதெல்லாம் தேவையில்லாத பயம். சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஏற்கனவே ஒரு தோல் இச்சிங்கோ அலர்ஜிக்கோ சாதாரண அரிப்பு மாத்திரை மட்டும் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தாராளமாக அந்த அரிப்பு மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே நீங்கள் வேக்சின் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேக்சினேஷன்னால ஸ்கின்ல வந்து பெரிய இரிட்டன்ட்டோ கான்டாக்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில், அதாவது நம்மளுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த ரியாக்ஷன்ஸுமே நாங்கள் பார்க்கறது இல்லை. ஸோ எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் ஜென்ரல் பப்ளிக்காக அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த க்வெஷ்சன் ஆஃப் வேக்சினேஷன் இஸ் வெரி வெரி கிளியர். ஸோ எல்லாருமே வந்து இந்த ரெண்டு கோவிட் வேக்சின்ஸும் கண்டிப்பாக அந்த ரெண்டு டோஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்னொன்று என்ன தப்பான கருத்து இருக்குது அப்படின்னா, வேக்சின் போட்ட உடனே அவங்க வந்து மாஸ்கெல்லாம் போட வேணாம், எப்பயும் போல் ஜாலியாக வீட்டை விட்டு வெளில போகலாம், எனக்கு கொரோனா வரவே வராது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான கருத்து. ஸோ வேக்சினேஷன் போடுறது வந்து ஒன்று இந்த கொரோனா செயினை பிரேக் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து இப்போ கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வேக்சின் ஏற்கனவே ரெண்டு வேக்சின் போட்டு கம்ப்ளீட்டாக ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆனவங்களுக்கு வந்து இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனால மார்ட்டாலிட்டி, அதாவது அவங்க இறப்பு சதவீதம் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லை வென்டிலேட்டர் போடுறது, ஆக்சிஜன் சப்போர்ட் போடுறது, இந்த மாதிரி டிராஸ்டிக்காக ஆகாமல் அவங்க ஈஸியாக வந்து அந்த சிம்டம்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆகுறாங்க. அதுதான் வந்து இப்போ மருத்துவ ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கோம்.
அதனால கொரோனா வேக்சின் போட்டால் கொரோனா வரவே வராதுங்கிறது தப்பான கருத்து. நீங்கள் ரெண்டு வேக்சின் முடிச்சு உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் இருந்தாலும் நீங்கள் கம்யூனிட்டியில் வெளில போகிறப்போ கரெக்டாக மாஸ்க் போடுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, 3 feet இடைவில விட்டு 3 feet டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒருத்தருக்கும் ஒருத்தர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த பேண்டமிக் டைம்ஸில் இதை ஹெல்த் கேர் மெசேஜாக சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, வெளில போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ்க் போட்டுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, 3 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பெல் அடித்தா மாஸ்க் கூட போடாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே அவங்கள வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ண வச்சு, ஏன்னா இவங்க போர் அடிச்சிருக்காங்க ஏற்கனவே, அவங்க பார்த்த உடனே அவங்க நெய்பர் உடனே கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கலகலன்னு பேசி தும்பி சிரித்து எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்க வேண்டிய நபர்கள் வந்து உங்கள் தெரிஞ்ச நபர்கள். எங்கள் வீட்டுக்கு எங்கள் பெரியப்பா வராங்க, சித்தப்பா வராங்க, மாமா வராங்க, அத்தை வராங்க, அப்படின்னா அவங்களும் ஹியூமன் பீயிங் தான், அவங்களும் கேரியராக இருக்கலாம் கொரோனாவுக்கு. நீங்கள் அதில் தான் நிறைய பேர் ஏமாந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஒர்க் பிளேஸில் போகிறப்போ ஜாக்கிரதையாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் வர்றதில்லை. ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டால் என்னமோ வீட்டுக்கும் கொரோனாக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உக்காந்துருக்காங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க யார் வந்தாலுமே அவங்களையும் நீங்கள் அதே மாதிரி தான் மாஸ்க் இல்லாமல் போய் நீங்கள் பெல்லை திறக்காதீங்க. அதே மாதிரி 3 feet இடைவெளை உடனே நீங்கள் பிடிச்சிக்கூடாது அவங்கள போயிட்டு. 3 feet டிஸ்டன்ஸ் விட்டு தான் அவங்ககிட்ட பேசணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் முகக்கவசம் கரெக்டாக போட்டிருக்கணும். ஷார்ட்டாக நீங்கள் 3 feet டிஸ்டன்ஸில் பேசிட்டு அனுப்பிச்சிடணும். இப்போ இந்த பேண்டமிக் ஸ்ப்ரெட்டுக்கு காரணம் வந்து தெரியாத நபர்கள் இல்லை. நம்ம முக்கால்வாசி ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், எங்கே போகிறோம்னாலும் நம்ம ப்ரொடெக்டடாக தான் போகிறோம். நம்மளை பார்க்குற அவங்களும் ப்ரொடெக்டடாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வரதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள், நம்ம சொந்தக்காரங்க, இவங்கக்கிட்டேருந்து தான் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அதிகமாகுது. ஏன்னா இந்த சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி பேசுகிறப்ப மாஸ்க்கை கழட்டிடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ணாதது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலினா, அதில் 3-4 அந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா அவங்க மட்டும்தான் ஒரு இதாக கன்சிடர்ட். அவங்களுக்கே சிம்டம் ஏதாவது வந்தாலும் நீங்கள் அவங்கள தனி அறையில் ஐசோலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட், பாத்ரூம் செப்பரேட், ஃபுட்டிங் எல்லாமே நீங்கள் செப்பரேட் பண்ணிடணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டுமே இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகலாம். ஸோ மாஸ்க்கை வந்து மூக்கும் வாயும் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிறது, கையை வந்து கரெக்டாக வாஷ் பண்ணிக்கிறது, 3 feet 3 feet ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுற மாதிரி 2 dose வேக்சினேஷன் வந்து பயம் இல்லாமல் கவர்மெண்ட் அட்வைஸ் படி எடுத்துக்கிறது. இதெல்லாம் பண்ணினோம்னா இன்னும் ஒரு 2 years ஆகுது இந்த பேண்டமிக், அட்லீஸ்ட் ஒரு 2 years கழிச்சாவது இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி மாஸ்க் போடுறது, இடைவெளி சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, வேக்சினேஷன் போடுறது, இது 3 நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆஸ் அ டாக்டர் இதை வந்து நம்ம ஃபேஸ்புக் டாக்ல ஒரு ஹெல்த் மெசேஜாக நான் எனக்கு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். ஸோ வென் வி டூ திஸ் டெஃபினட்டாக நம்ம கவர்மெண்ட்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் ஜாக்கிரதையாக அமைதியாக இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியில் ரோம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெளியில் வந்து லைஃப்பை விட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஃப்ரீயாக ஆகணும், நம்ம தாய்மார்கள்லாம் ஈஸியாக, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் பயம் இல்லாமல் போய் டெலிவரி ஆகணும் ஹாஸ்பிட்டல்ஸில், நம்ம குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் கரெக்டாக ஸ்கூலுக்கு போய் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ் சிட்டிசன்ஸ் நம்ம ரொம்ப கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் சொல்கிற அட்வைஸு ஃபாலோஅப் எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறது, குவாரண்டைன் ஃபாலோ பண்ணுறது, வீட்டில் வெளியில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குரூப்பாக நின்று பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஈவன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் இல்லை மற்ற பப்ளிக்கும், இல்லை நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு இதுலேயோ ஒர்க் பண்ணுறீங்க சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம், அதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கிளையண்ட் ஒரு பேஷண்ட் பார்க்குறப்ப மட்டும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வந்து இப்போ ஒர்க் எத்திக்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஒரு 6 ஒர்க் பண்ணுறோம், 7 ஒர்க் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட பீப்புள் வரப்போ மட்டும் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, மாஸ்க் போடுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். திடீர்னு ஒரு டீ டைம்னு ஒரு வரும், ஒரு லஞ்ச் பிரேக்குன்னு வரும், அவ்வளோதான், எல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாம் ஜாலியாக ஒருத்தரோட ஒருத்தர் இடித்து செல்ஃபோன் எல்லாம் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் பயங்கரமான தப்புங்க. ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் ஷுட் பி மெயின்டைன்ட் ஆன் எனி அக்கௌண்ட். நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனால் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும்,
திஸ் இஸ் நாட் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு பிக்னிக்கோ வெக்கேஷன் டைமோ கிடையாதுங்க. இட் இஸ் அ பேண்டமிக், உலகத்தை முழுக்க தாக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கங்கே நீங்கள் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றது, ஒர்க்கர்ஸ்னால் என் கூட வேலை செய்கிறவங்க தான் பையன் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி மாஸ்க் இல்லாமல் அவங்களோட இது பண்ணிட்டு பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ வீட்டை விட்டு வெளியே போனால் எந்த காரணத்து கொண்டும் சோஷியல் டிஸ்டன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது, மாஸ்க்கை வந்து நீங்கள் ரிமூவே பண்ணக்கூடாது. ஸோ இப்படி இருக்கணும், வேக்சினேஷன் ரெண்டு வேக்சினேஷன் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த கொரோனா பேண்டமிக்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த மெசேஜஸ் வந்து டாக் ஆன் கோவிட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹாவ் அ ஹாப்பி, வெரி ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கே வந்து ஃபேஸ்புக் டாக்கை வந்து நம்மளுக்காக வேலை செய்கிற ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக டிவோட் பண்ணுறோம். ஸோ வந்து யாரெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், நம்ம வீட்டில் நம்ம தெருவை ஸ்வீப் பண்ணுற அம்மா, நம்ம கார்பேஜை அள்ளுறவங்க, நம்மளுக்காக வேலை செய்கிற நர்சஸ் இல்லையா, அவங்களாம் ரொம்ப காட்ஸ். நர்சஸ் நம்மளை பார்த்துக்குறாங்க, நம்மளுக்காக லைஃப்பை ரிஸ்க் பண்ணுற நர்சஸ்ஸு, டாக்டர்ஸு, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு, நியூஸ் பேப்பர் நம்மளுக்காக கொண்டு போடுற பசங்க, போலீஸ்மேன், அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. போலீஸ்மேன் மாதிரி தெய்வங்கள் ஆயிட்டாங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட அவங்க லைஃப்பை நின்று இந்த வெயில் காலத்தில் பார்க்காம இந்த வெயிலில் நின்று அந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு பாவங்க. நிறைய பேர் அலர்ஜியோடு என்கிட்ட வராங்க, நான் வைத்தியம் பார்க்குறோங்க, நாங்கள் ஸ்கின் டாக்டர்ஸ். இந்த உச்சி வெயிலில் அவங்களையெல்லாம் காப்பாற்றணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஸ்டே சேஃப். தேவையான விஷயத்துக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளில வாங்க. நம்ம சொன்ன மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இருங்க, வேக்சினேஷன் மறக்காமல் இடுங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் டாக்கை நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக டிவோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி சண்டே.